தென்காசி அடுத்த பாலருவியில் கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காட்சியினை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தென்காசி அடுத்த பாலருவியில் கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், இதுகுறித்தான விரிவான விவரம். நிச்சயமாக சீர், அதாவது தமிழக கேரள எல்லைப்பகுதியில் கடந்த 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் உள்ள ஆரியங்காவு பாலருவியில் தற்போது காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கேரள மாநிலம் எடப்பாளையம் பகுதியில் நேற்று காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் ஊருக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதளவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான பாலருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாலருவியானது மறு உத்தரவு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாக கேரள வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாலருவியானது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக சுற்றுலா பயணிகள் யாரும் பாலருவிக்கு வர வேண்டாம் எனவும், வெள்ளம் குறைந்த பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்குவது தொடர்பாக முறையான அறிவிப்பு கேரள வனத்துறை சார்பில் வெளியிடப்படும் எனவும் கேரள வனத்துறையினர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி. ரஞ்சித்.